ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ரீஓப்பன் பண்ணாங்க. இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ரீஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 147 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொரோனா வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேனிக் ஆகிருக்காங்க. அதாவது அவங்க பசங்களுக்கும் கொரோனா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேனிக் சிச்சுவேஷனில் வந்து பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் அப்படி பேனிக் ஆகிற பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஆன்லைன் கிளாஸஸே வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி கேட்டுட்ருக்காங்க, பர்மிஷன் கேட்டுருக்காங்க. பட் சில ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறதா வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்மளோட மினிஸ்டர் அன்பில் மகேஷ்ட்டு சொன்னதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம், ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, கம்பல் பண்ணாதீங்க காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வர அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்க ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன், கேளுங்க. ஸோ இது எது நம்மளுடைய மாநிலத்தில் படிக்கின்ற அனைத்து குழந்தைங்களுடைய உடல்நிலை காக்க வேண்டிய அந்த பொறுப்பு அரசாங்கத்திற்கும் நம்முடைய மாநில முதலமைச்சருக்கும் இருக்கின்றது. கண்டிப்பாக என்னுடைய பள்ளி கல்வித்துறைக்கும் இது இருக்கின்றது. கம்பல்சரி அவர் தயவுச்சு நீங்கள் வந்து குழந்தைங்களை யாரும் வற்புறுத்த வேண்டாம் என்கின்ற அந்த செய்தி இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.